எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாட்டே வந்து முழு படத்தோட கதையை சொல்லிருச்சு, அதுதான் உண்மை. நான் பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக சில விஷயங்கள் சொல்லிட்டு தொடங்குறேன். உணர்வினின் வல்லோர் அணிப்பெற செய்வது செய்யுள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லும். உணர்வினின் வல்லோருக்கு கல்வி அறிவுடையோருன்ற ஒரு பொருளும் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி உணர்வினின் வல்லோர்னா உணர்வுகளை தான் என்ன உணர்றோம் அப்படின்றத பிறருக்கு கடத்துவதில் வல்லவர்கள், அழகு பெற அழகாக செய்யறது தான் செய்யுள் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டுன்னு போட்டு நிரப்பிக்கலாம். நம்மளோட உணர்வுகளை நம்ம எழுதுறது மட்டும் இல்லாமல் நம்ம வரிகள் மூலயமா மற்றவங்களுக்கும் கடத்துறது அப்படின்றது வந்து அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. அதுவும் அழகாக கடத்துறது அப்படின்றது வந்து நிச்சயமாக எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து செய்கிறவங்க தான் கவிஞர்களும் கவிஞர்கள். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எல்லா பாட்டுமே பார்த்துட்டு வந்தோம். இப்போ எல்லாம் எமோஷ்னலான ஒரு பாண்டிங்காக இருந்துச்சு. இதுலேயுமே எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது. அதை தாண்டி ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு மனநிலை இருக்கும், நம்ம தொய்ந்து போகிற மனநிலை இருக்கும். அப்போ இந்த பாட்டை கேட்டால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பாடல் தான் இது. பாட்டு அப்படின்றது நம்ம மரபில் பார்த்தோன்னா நம்மளோட ஒன்றா கலந்த ஒன்று. நடவு நடும்பொழுது நடவு பாட்டுன்னு ஒன்று பாடுவோம், ஏற்றம் இறைக்கும் போது ஏற்ற பாட்டு, முளப்பாரி நடும்போது முளப்பாரி பாட்டு பாடுவோம். ஆக நம்மளோட மரபில் பாட்டுன்றது நம் கலந்து இருக்கு. உணர்வோட, மக்களோட வாழ்க்கையோட, அவங்களோட பண்பாடோட கலந்து இருக்கிற ஒரு விஷயம்தான் பாட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம பண்பாடுனோட உலகத்தில் எந்த நாகரிகம் எடுத்துக்கிட்டாலும் இசை பாட்டுக்குன்னு அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ பாட்டுன்னும் போது உணர்வு அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, அதோட களம். இப்போது காதல் பிசாசே காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, இது ஒரு நிலை. தாண்டி ஆகாசத்தை நான் பார்க்குறேன், ஏழுக்கடல் நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்ணால் எதையும் காணாத எமை தான் கண்ணீரை பார்த்தேனே, இது ஒரு நிலை. கனா கண்டே நடி தோழி கனா கண்டே நடி, மூணுமே லவ் சாங் தான். ஆனால் மூணுமே வந்து ஒரு வெவ்வேறு ஜானர், மூணுமே காதல் தான் சொல்லுது ஆனால் வெவ்வேறு ஜானர். இப்போ எல்லா பசங்களும் எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி லவ் பண்ணுற மாட்டாங்களா, அவங்களுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்போது அந்த படத்தில் அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகி எப்படி லவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் காதலிச்சா எப்படி காதலை வெளிப்படுத்துவோம், மலையை விட அதிகமாக நான் உனக்கு காதலிக்கிறேன், கடலை விட அதிகமாக நான் உனக்கு காதலிக்கிறேன், நான் மலையும் கடலையும் பார்த்ததே இல்லையா, அப்போ நான் எப்படி என் காதலை உணர்வேன் அப்படின்னா ஆகாச உன் காதலில் தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்றது உச்சம். அது எப்படி அந்த வரிகள் தோணுச்சு அப்படின்றது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதை கேட்கும் பொழுது. அப்படி இந்த பாட்டுக்கு வரும்பொழுது நம்ம சோர்வாக இருக்கிற நிலையில் ஒன்னுடா சரியாயிடும்டா அப்படின்னு வந்து தட்டி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறது சொல்லணும். அது சும்மா நானும் ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதிட்டேன்டா, வீழ்வேல் என்று நினைத்தாயோ அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது இல்லை. அப்படி இருக்கும்போது திரை இசை பாடல்கள் கேட்கும்பொழுது அந்த ஊக்கமூட்டுற பாட்டுன்னா அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு இதில் வருது, ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த ஆடுகளமோட கதைக்களம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சேவல் சண்டை இல்லையா. சேவல் சண்டை மட்டும் இதில் களம் கிடையாது. முக்கியமாக என்னென்னா ஒரு ஆசான், அவர் கீழே இருக்கிற அவங்களோட மாணவர்கள். இந்த ஆசானுக்கும் மாணவர்களுக்கும் நடுவில், மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு, இது எல்லாருமே வேலை செய்கிறவங்க இருக்கும், கல்லூரியில் படிக்கிறவங்க இருக்கும், கல்லூரியில் பணி செய்கிறவங்க இருக்கும், மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் வரத்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஈகோ கிளாஷை எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் வந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும், அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் அப்படின்றது தான். எந்த இடத்துல நடக்குதுன்னா மதுரை பகுதி, ஆக மதுரை பகுதியில் நடக்குது. அங்கே கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா அந்த சேவல் சண்டை, ஏறு தழுவுதல், இது எல்லாமே வந்து வீர விளையாட்டுகள் அப்படின்னு ரொம்ப புகழ்பெற்று இருக்கும். குறிப்பாக மதுரை பகுதியில் சேவல் சண்டை வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அப்போ மதுரை பகுதியில் இந்த கதை நடக்குது. பேட்டைக்காரன் அப்படின்றவன் யாருன்னா இந்த சேவல் சண்டையில் பல வருஷமாக கலந்துக்கிட்டு அந்த ஏரியாவில் ஒரு தலைக்கட்டு மாதிரி எல்லாத்துலேயும் போனால் அவர் தான் ஜெயிச்சிட்டாரு. ஸோ வந்து அவருக்கான ஒரு பொசிஷன் அங்கே இருக்குது. அவர் நிறைய சேவல்களை வந்து இதுக்காகவே பயிற்சி கொடுத்து சேவல் சண்டைக்கு அனுப்புகிறாரு. தனக்கு கீழே நிறைய இந்த இளைஞர்கள், நல்ல இளவட்ட பசங்களை தயார் பண்ணுறாரு. அவங்களுக்கும் இந்த சேவல் சண்டை எப்படி இது பண்ணணும், சேவலை எப்படி பயிற்சி எடுக்கணும் இதெல்லாம் சொல்லித்தராரு. ஆனால் அவர் தான் மேலே இருக்கிறாரு, அவர் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கலாம், ஆனால் எனக்கு மேலே நீ போயிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு செருக்கு. இந்த செருக்குன்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இந்த பாட்டில் அது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு இடத்துல காட்சிப்படுத்தியிருப்பார்,
அந்த பேட்டைக்காரன் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா அவர் எப்பயுமே அந்த மேல் தளத்தில் தான் அவரோட இடம் வந்து அமைஞ்சிருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அங்கே அவர் கீழே இருக்கிற அந்த பசங்களாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் கீழே தான் இருப்பாங்க. அவர்கிட்ட பேசுறதுனா கூட இப்படி தான் பார்த்து பேசணும். ஸோ அந்த ஒரு செய்தியை காட்சி அமைப்புலேயே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இது அப்படியே வந்து இப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம், திருப்பி இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இப்படி இருக்கும் போது அங்கே ஐயூப் நினைவு நினைவாக வந்து ஒரு சேவல் போட்டி நடக்குது, சேவல் சண்டை நடக்குது. அப்போது பேட்டைக்காரனுக்கும் அவரோட ரைவல் யாருன்னு பார்த்தோன்னா வந்து ரத்னவேல் அப்படின்னு ஒருத்தர். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது, எப்படியாவது இந்த ரத்னவேலுக்கு இந்த பேட்டைக்காரனை ஜெயிச்சிடணும். இப்போ இது வந்து பந்தயம் அப்படின்றத தாண்டி ஒரு மான பிரச்சனையாக வருது. ஏன்னா தோத்துட்டா என்ன பந்தயம்னா இந்த பேட்டைக்காரன் மீசையும் முடியும் மழிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னி வரைக்குமே நான் ஏதாவது ஒரு பந்தயம் நான் மீசை எடுத்துக்கிறேன் பத்தியா பார்த்துக்கிறியா அப்படின்றது, அதாவது இந்த மயிர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கௌரவத்தை சொல்கிற ஒரு குறியீடாக இருக்குது. அதனால தான் விதவை பெண்களுக்கு கைம்பெண்களுக்கு முன்னாடி முடிய மழிச்சிருக்காங்க, அழகு கிடையாது கௌரவம் போயிடும் இப்படின்ற ஒரு சில குறியீடுகள் இருக்கு. அப்போ நான் தோத்துட்டேன்னா எம்இசியும் தலைமையிலையும் நான் மழிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆக இது பந்தயத்தை தாண்டி ஒரு மான பிரச்சனையாக போயிடுச்சு. சரி இப்போ சேவை போட்டிக்கு எந்த சேவலை அனுப்பலாம் அப்படின்னு இந்த டிஸ்கஷன் நடக்கும்பொழுது தனுஷ் வந்து அவரோட சேவலை எடுத்துகிட்டு வர, அவருக்கு அவர் சேவல்னால் ரொம்ப பிடிக்கும், தன்னோட தம்பி மாதிரி அப்படி பார்க்குறாரு. ஸோ எடுத்துகிட்டு வரும்போது இல்லை இல்லை இதெல்லாம் தேடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே டார்த்து போட்டுரு அப்படின்றாரு. தனுஷ்க்கு வந்து அந்த தனுஷ்னா அந்த பாத்திரம் பேர் வந்து கருப்பு, அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. இன்னும் இப்படி சொல்லிட்டார், ஏன்னா அவங்க அம்மாவே வந்து விளையாட்டாக அவருக்கு தந்தை கிடையாது, இந்த படத்தில் தாய் மட்டும்தான். அம்மாவே விளையாட்டா நீ இப்படியே சேவை போட்டின்னு சுற்றிக்கிட்டு சேவலை அறுத்து போட்டுருவேன் அப்படின்வாங்க. அம்மா ஆனால் அவ்வளோ பிடிக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி நீ சொன்னால் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு அம்மாட்டே சொல்வார். ஸோ இப்படி சொன்னவனே அவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி ஓகே கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ண முடியும் அவங்கள தாண்டி அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பண நெருக்கடி வருது. லாஸ்ட்டில் டாப்ஸி காமிச்சிருப்பாங்களே கதாநாயகி. ஸோ வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒன்றுத்துக்கு பணம் கடனாக வாங்கியிருப்பார், அவங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, எனக்கு அந்த திருப்பி அந்த பணத்தை தா அப்படின்னும் போது பண நெருக்கடி வருது. இப்போ நான் எப்படி பணத்தை சம்பாதிப்பேன் அப்படின்னு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது இந்த சேவல் சண்டை மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுறாரு, சரி நம்மளுக்கு தேவை ஒரு 1000 ரூபா, நம்ம போயிட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த சேவல் சண்டையில் நம்ம சேவலை விட்டு அந்த 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு மட்டும் வந்துடுவோம். அவருக்கு பெருசாக நான் பேட்டைக்காரனை தாண்டி நான் மேலே போகணும் அப்படின்ற என்னெல்லாம் கிடையாது, எனக்கு வேண்டியது இது நான் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டு கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது கருப்புன்றதை தாண்டி பேட்டைக்காரனோட அந்த குரூப்பில் இருக்கிற கருப்போட சேவல் அப்படின்ன உடனே பேட்டைக்காரனுக்கு பகிர்ந்தது. இது தோத்துருச்சுன்னா நானும் தானே என் மனம் தானே போவோம், ஏன் மயிரம் அழிக்க சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு பதட்டம் வருது. அவர் போயிட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது தோத்தாலும் ஜெயித்தாலும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இது எனக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றவர். அப்போ இவருக்குமே ஒரு வாரி ஆகிடும், என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு. ஆனாலும் முதல் தடவை ஜெயிக்கும், ரெண்டாவது தடவையும் ஜெயிக்கும், மூணாவது தடவையும் கருப்போட சேவல் ஜெயிக்கும். மூணு தடவையுமே பேட்டைக்காரனோட பேரை சொல்லி தான் வந்து அவர் பந்தயம் கட்டுவார். ஏன்னா அதுக்கு ஒருத்தர் வந்து கேட்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் என் அப்போ இன்ஷியலை மாற்ற முடியுமா அந்த மாதிரி தானே இது அப்படின்னு சொல்வார். ஸோ வந்து எந்த இடத்துலையுமே வந்து நான் தாண்டி போயிடணும் நான் பெரிய ஆளுன்ற எண்ணம் இவருக்கு இருக்காது, ஒரு சூழலுக்காக தான் வைக்கிறாரு. ஸோ அந்த அந்த கனெக்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சூழலில் தான் இந்த பாட்டு வருது. இதுதான் இந்த ஃபஸ்ட், இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட எண்ட் இதோட இதுக்கப்புறமா இன்டர்வல். ஸோ இந்த சூழலில் இந்த பாட்டு வருது. இதில் பார்த்தோன்னா சேவல் சண்டை, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம்லாம் நடத்தினோம் இல்லையா. ஸோ இந்த வீர விளையாட்டுகள் கிராமங்களில் இருக்குதுன்னு நம்ம எவ்வளோ மெச்சுரோமோ அதுக்குள்ளே ஒரு சாதி அரசியலும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வரிகள் வந்து அதோடு பொருந்தி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. அடுத்து அடக்குதலை முடக்குதலை விருப்போம், குருதி வலையில் பூரிப்போம், பட்டா கட்டி பாய்த்திடுங்கள், போ 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 ரணகல நொடிகள். அடக்குதலை முடக்குதலை விருப்போம் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவர் மேலே தான் நிற்பார், அந்த வீட்டில் மேலே தான் நிற்பார், மற்றவங்களாம் கீழே தான் நிற்பாங்க. ஒரு சீன் லேட்டராக வரும், என்னென்னா தனுஷ் பேசிக்கிட்டே மேலே போவார், இவர் பேசிக்கிட்டே கீழே இறங்குவார் பேட்டைக்காரன். ஸோ இது வந்து அந்த ஒரு ஆதிக்கத்துக்கான ஒரு எதிர்குரல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்து
எதிலுமே தோல்வி கூடாதடா, யமனையும் வெற்றி நீ கொள்ளடா. யமனையும் அப்படின்னும் போது பேட்டக்காரன் தான் தோணுது. ஸோ எல்லாத்துக்கும் அல்டிமேட் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா யம உயிரெடுத்துருவான் அப்படின்றது தானே. என்னதான் இருந்தாலும் ஆசான்னு ஒரு பயம் இருக்கும், மரியாதை எல்லாமே இருக்கும். இருந்தாலும் என் சூழலுக்காக தானே நான் செய்கிறேன், அப்போ நீ என்னை புரிஞ்சிட்ருக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் என் அப்பன் வேற அவர் சொல்கிறார், அப்போ என் அப்பன் தானே நீ என்னை புரிஞ்சிட்ருக்கணும்ல. அப்போ யமனையும் வெற்றி நீ கொள்ளடா, சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். இப்போது இது கருப்பு பந்தயம் வச்சு அவன் ஜெயித்தான் அப்படின்றது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர நிறைய அடுத்த கருப்புகளுக்கு சரி நம்ம சேவனும் செய்யும்டா அப்படின்றது இதில் குறியீடாக இருக்குது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி, எப்படி அந்த வரியை நீங்கள் போட்டீங்க ஐயா, போராடி வா இது ஆடுகளம் வா, கூண்டோடு கருவறுப்பேன், போரின் முடிவில் கூத்தாடி வலி ருசிப்பேன். வலி ருசிப்பேன் அப்படின்னா அது எப்படி தெரில, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அதை கஷ்டப்பட்டு செய்கிறேன், நான் போராடுறேன், எனக்கு அது முடிவில் எனக்கு அது வலி தெரியுது, ஆனாலும் அந்த வலி எனக்கு ருசியை தருது அப்படின்னா நான் நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டேன், எப்படி வலியை ருசிக்க முடியும், கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னும் போது, நாங்கள் நண்பர்களோட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மலையேற்றம் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர், சத்தியமாக முடியல, நாக்கு தள்ளிருச்சு. ஏறிட்டு வரும்போது கை கால் வலிக்குது, சுத்தமாக முடியல. ஆனால் வந்ததுக்கப்புறமா சே ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம்டா, அந்த வலியில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஏதோ ஒரு சந்தோஷம். என்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் அதை செஞ்சிட்டேன்ல அப்படின்ற ஒன்று. இன்னொன்று, என்னால் முடியாதுன்னு நீ சொல்கிறியா, அப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். என்னால் முடியாதுன்னு நீ எப்படி சொல்லுவா, அப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து இந்த ஒன்லைனில் ஸ்டோரி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்லைனில் மொத்த கதையும் முடிஞ்சிருச்சு. இது பகைவனை அறுத்திடும் அறுவடை, சினத்தால் செருக்கை துடை. கருப்புக்கு அந்த கோபம், பேட்டக்காரனோட செருக்கை அடக்கிருச்சு. அதனால்தான் செருக்குன்ற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம், நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈகோ கிளாஷ். நான் எப்படி அதை சரி இது பண்ண முடியும்னா, என்னால் முடியும்னு நான் காமிக்கணும். நீ ஒரு இடத்துக்கு போய் செஞ்சு காமிக்காத வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருந்தனா யாரும் கேட்க மாட்டான், நீ செஞ்சு காமிச்சிட்டேன்னா முடிச்சிட்டேன்டா இல்லையா. அந்த ஒன் லைனில் மொத்த கதையும் ஓவர், சினத்தினால் செருக்கை துடை அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் பொதுவாகவே ரொம்ப அந்த சண்டை படம் அப்படின்றத தாண்டி நான் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பொண்ணு தான். எனக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்த பாட்டு எல்லாமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்த பாட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் சென்டிமெண்ட் இருக்குது, நான் இது தேர்ந்துச்சு இங்கேயாவது இருக்கும் அப்படின்னு பிடிச்சிட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. இந்த கடைசி நிறைய நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்ச லைன் ஒருத்தருமே சொல்லலையே அப்படின்னு இருந்துச்சு. தாயவள் முகம் பெருமை அடைந்திடும், மனதில் புதிய ஒளி பரவும், கவலை பறந்திடுமே அப்படின்றது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஏன்னா சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அப்படின்னாங்க இல்லையா. கூட்டு போயிட்டு அந்த புடவை கடையில் நிறுத்தும் போது அவங்க அப்படியே பார்க்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. அதே மாதிரி அந்த ரோட்டில் நடந்து வரும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்தியா அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த முதல் சம்பளத்தில் இல்லை, நான் சம்பாரித்த அந்த முதல் பைசாவில் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு துணி வாங்கி தரேன், எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு துணி, அது 300 ரூபா இருக்கும், 200 ரூபா இருக்கும், ஆனால் அது ஒரு பொக்கிஷம். அது எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ அந்த அது அது வந்து ஒரு பாடல் வந்து அந்த பாடல் வரிகள் பொருந்தணும், இசை பொருந்தணும், அதோட காட்சி அமைப்பும் பொருந்தணும். பக்காவாக ஆக்டா எப்படி அது பொருந்தி வந்திருக்கு அப்படின்றது தெரில. எனக்கு அதை படிக்கும் பொழுது மெச்சி உனை ஒரு அற்பு கழுந்தால் என் மேனி சிலிருக்குதடி சிலிருக்குதடி அப்படின்னு பாரதி பாடியிருப்பார், எனக்கு அதுதான் தோணும். இந்த வரியை நான் வந்து அதோட தான் என்னால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா படத்துலேயுமே வந்து ஹீரோயின் வேணும் இல்லையா. ஸோ ஹீரோயினோட அந்த ஒரு ஆப்வியஸாக ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற மாதிரி தான் தனுஷை காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் தான் வெள்ளாவே வச்சு தான் வெளுத்தாகலாம் அந்த பாட்டெலாம் வரும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னும் போது அவனுக்கும் ஒரு காதல் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த பாட்டை வந்து போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே தேன் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம், அதோடு முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து அந்த ரெண்டு ஸ்டாம்ஸாக தான் வந்து எப்படி தாயானவள் முகம் பெருமை அடைந்திடும் உள்ள அந்த கருப்போட வாழ்க்கையில் என்னெல்லாம் சுற்றி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சேவல் சண்டை இருக்குது, பேட்டைக்காரர் இருக்கான், லவர் இருக்கான், கதாநாயகி. ஸோ அதையும் கொண்டு வர்றார் லாஸ்டில். ஒரு கையில் கரிசோறு, மறு கையில் தரமான வீடு, கரையோரம் தனி வீடு, கதை பேசுமே என் ஜோடியோடு. ஸோ லாஸ்டில் அல்டிமேட்டாக எதுக்கு நான் சேவல் சண்டைக்கு போனேன்னா, எனக்கு அந்த 1000 ரூபா அதை தாண்டி எனக்கு நிறைய கிடச்சிருச்சு. இருந்தாலும் அந்த 1000 ரூபாவை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தரும்போது அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, நான் எதுக்காக வந்தேன்னா அதை தந்துட்டேன்,
அல்டிமேட்டாக அந்த லாஸ்டில் ரெண்டு விஷயம் என்ன, அம்மாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த சேலையை கொடுத்துட்டேன், நண்பர்களோட போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன், கதா என்னோட காதலிகிட்ட நான் வாங்கின பணத்தையும் மிச்சம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும், பத்து லட்ச ரூபா வேணுமோ அதில் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அவர் சொல்கிறது பாருங்கள், கரையோரம் ஒரு தனி வீடு, கதை பேச சின்ன வீடு போதும், பாரதி கூட ஒரு பாட்டில் பாடியிருப்பார் இந்த மாதிரி, எனக்கு இந்த ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் எனக்கு ஒரு வீடு வேணும், அங்கே ஒரு அழகான தூண் வேணும், தென்னை மரம் வேணும் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தான் நினைவு வந்துச்சு இந்த வரிகளை படிக்கும் பொழுது. இப்படி நிறைவாக இருந்துச்சு, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு எல்லா விதமான, இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமான எமோஷனாக இருந்துச்சு எனக்கு இந்த பாடல் கேட்கும் பொழுது, வரிகளை வாசிக்கும் பொழுது எல்லா விதமான எமோஷன்ஸும் கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பேசுவதற்கும் நிறைவாக இருக்குது. நன்றி ஐயா. Thank you.